அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிற வரலாறு இந்தியாவில் அச்சடித்து வெளியிடப்பட்ட 125 ரூபாய் நாணயத்தை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நுமிஸ் பாரடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பலரும் அறியாத தகவல் என்னவென்றால், இந்தியாவில் 1 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உள்ள நாணயங்கள் மட்டும்தான் உள்ளது என்று கருதுகிறார்கள். ஆனால் பயன்பாட்டில் இல்லாத 10 ரூபாய் முதல் 1000 ரூபாய் உள்ள நாணயங்களை பற்றி பலரும் அறிந்து கொள்ளவில்லை. இதுபோன்ற நாணயங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கோ புழக்கத்திற்கோ வராது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் சிறப்பு நாணயங்கள் வெளியிடப்படுகிறது. அதில் ஒன்றுதான் இந்த 125 ரூபாய் நாணயம். இந்த 125 ரூபாய் நாணயத்துடைய சிறப்பம்சங்கள். இந்த நாணயத்துடைய வகை நான் சர்க்குலேட்டிங் காயின், அதாவது மக்களின் பயன்பாட்டிற்கு வராத நாணயம். இந்த நாணயம் அச்சடித்த ஆண்டு 2015. இந்த நாணயத்துடைய மதிப்பு 125 ரூபாய். இந்த நாணயத்தின் உலோக கலவை, அதாவது மெட்டல் காம்போசிஷன், சில்வர், வெள்ளி. இந்த நாணயத்துடைய எடை 35 கிராம்ஸ். இந்த நாணயத்துடைய விட்டம் 44 மில்லிமீட்டர். இந்த நாணயத்துடைய வடிவம் உருண்டை வடிவம், அதாவது வட்ட வடிவம். இந்த நாணயத்துக்கு பின்புறத்தில் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய புகைப்படத்தை அச்சடித்து வெளியிட்டிருப்பாங்க. இவருடைய வாழ்வு காலம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1888 முதல் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1975 வரை வாழ்ந்துள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவராகவும் இந்தியாவின் 2வது குடியரசு தலைவராகவும் இருந்துள்ளார். இவர் எழுதிய நூல்கள் முதன்மை உபநிடதங்கள், இந்துக்களின் வாழ்க்கை, இந்திய தத்துவம், கிழக்கத்திய சமயங்களும் மேற்கத்திய சிந்தனைகளும், தம்ம பதம், பகவத்கீதை விளக்க உரை, கிழக்கும் மேற்கும், மகாத்மா காந்தி, கிழக்கு மற்றும் மேற்கின் தத்துவ வரலாறு, பிரம்மசூத்திரம் விளக்க உரை, ரவீந்திரநாத்தின் தத்துவங்கள், இந்திய சமயங்களின் சிந்தனை, இந்துஸ்தானின் இதயம், சமயமும் கலாச்சாரமும், சமகால இந்திய தத்துவம், சமயமும் சமுதாயமும், உண்மையான கல்வி, இந்திய சமயங்கள் போன்ற நூல்களை இயற்றி எழுதியுள்ளார். இவர் ஆசிரியராக பணியாற்றியதால் இவர் பிறந்த தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இவருக்கு 1954 பாரத ரத்னா விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனை போற்றும் வகையில் இந்திய அரசு 125 ரூபாய் நாணயத்தின் பின்புறத்தில் நினைவு நாணயமாக அச்சடித்து பெருமைப்படுத்தியுள்ளது. இதுபோன்ற வரலாறு சம்பந்தமான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நுமிஸ் பாரடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.